கைத்தட்டி பாராட்டினோம், இங்க வந்து பார்த்தா கைத்தட்டி சிரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னது ஒரு பொம்பளை. அங்க ஒருத்தனுக்கு பொண்டாட்டியாவும் இங்க ஒருத்தருக்கு பொண்டாட்டியும் இருந்தா எப்படி சகிச்சுக்க முடியும்னு கேட்டது. எல்லாம் ரொம்ப ரைமிங்காவும் டைமிங்காவும் இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஹாப்பியா மேடம்? ஹாப்பி. ஆனந்தி கண்ணு கலங்க கலங்க அப்படியே யாரோ என்ன நெய்யால அபிஷேகம் பண்ற மாதிரி இருந்துச்சு. சந்தோஷத்தை என்னால அடக்க முடியல. ரெண்டு பேரும் பிரம்மாதமா பேசினீங்க. எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்ததுதான் மேடம். என்னதான் சொல்லி கொடுத்திருந்தாலும் அது சில பேருக்கு மைண்ட்லயே ஏறாது. மரமண்ட மாதிரி நிப்பாங்க. வீட்ல இருக்கிற எல்லாரும் நம்புற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும்ல, அதானே முக்கியம். அந்த விஷயத்துல நீங்க ரெண்டு பேரும் கிரேட். நீங்க ரொம்ப புகழறிங்க எங்களை. நான் பொதுவா எல்லாரையும் மட்டன் தட்டி தான் பேசுவேன். உங்களை புகழ்ந்து பேசுறேன்னா அந்த மாதிரி நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அத மனசுல வச்சுக்கிட்டு அடிக்கடி வேலை கொடுங்க மேடம். கண்டிப்பா நானும் கூப்பிடுவேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்தாங்க உங்களுக்கு பேசின சம்பளத்தை விட டபுளா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மேடம். எங்களை வேலை வாங்கும் போது கூட போட்டு தரேன்னு சொல்லுவாங்க. ஆனா வேலை முடிஞ்சதும் வீம்பா ஏதாவது குறை சொல்லி விருப்பமே இல்லாம சம்பளம் கொடுப்பாங்க. ஆமா மேடம், நீங்க அந்த மாதிரி இல்ல. பேசும்போது கரெக்டா பேசினாலும் கொடுக்கும்போது கூட போட்டு கொடுத்திருக்கீங்க. அவங்க அவங்களுக்குள்ள மரியாதையை கொடுத்துதானே ஆகணும். அப்போ நாங்க கிளம்புறோம் மேடம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க மேடம். நீங்க நினைக்கிற மாதிரி ஆனந்தி சாதாரணமான ஆள் இல்ல. அவ ஜகஜால கில்லாடி, கிரிமினலா யோசிப்பா. உங்களை கண்டுபிடிக்க கண்டிப்பா வருவா. ஏன் அந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க? ஏன் கேவலமா பேசுனீங்க? நீங்களா பேசுனீங்களா இல்ல வேற யாரும் பேச சொன்னாங்களான்னு கேப்பா. என்னமா சொல்றீங்க? நான் சொல்றது கம்மிதான். இன்னும் புத்திசாலித்தனமாலாம் கூட கேப்பா. உண்மைய கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவா. போலீஸ்க்கு போன் பண்ணிட்டேன், உங்களை பிடிச்சு கொடுக்க போறேன்னு மிரட்டுவா. கடவுளே, இதுக்கே ஷாக்கானா எப்படி? இன்னும் விதவிதமா கொக்கி போடுவா. உண்மைய உங்க வாயாலேயே சொல்ல வைக்க ட்ரை பண்ணுவா. நீங்க கவலைப்படாதீங்க மேடம். அன்பா கேட்டாலும் சொல்ல மாட்டோம், அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டோம். நீ தப்பா நடந்துகிட்ட, அதனால தான் அப்படி பேசணும்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடுவோம். ஓகே, அதான் எனக்கும் வேணும். நானும் ருத்ராவும் சம்பந்தப்பட்டிருக்கிறது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம். அப்ப நாங்க கிளம்புறோம். வாமா. ருத்ரா வாங்க சாப்பிடலாம். இல்ல கொஞ்ச நேரம் ஆகட்டும். நீங்க வாங்க சாப்பிடலாம். ஏற்கனவே வந்தவங்க பேசிட்டு போனதை கேட்டு மனசு ரொம்ப நிறைஞ்சு போயிருக்கு. இப்போ சாப்பாடு ஒண்ணுதான் எனக்கு குறைச்சல். வாங்க வந்து சாப்பிடுங்க. இல்ல வேணாம். எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமா பண்ணிருக்கேன். இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லையே. டேய், சும்மா எதையாவது நினைச்சிட்டு இப்படி மனசு போட்டு குழப்பிட்டு இருக்க கூடாது. போய் சாப்பிடு போ. இல்லக்கா, பசி இல்ல. பசி இல்லனா என்ன? கொஞ்சமாவது சாப்பிட்டு போலாம் இல்லையா? ஒரு நாள் என் ஸ்டாஃபுக்கு ஒரு சாப்பாடு பார்சல் வந்துச்சு. அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்ன ஒரு வார்த்தை கூட சாப்பிடுறேன்னு கேட்கவே இல்லை. நானும் அன்னைக்கு செம்ம பசியில வேற இருந்தேன். பசிக்கலன்னு சொல்லிட்டு போற மாதிரியே போயிருப்ப. ஏன் சாப்பிடாம போனும்? எதுக்கு அடுத்தவங்க சாப்பாடு எதிர்பார்க்கணும்? சரி, நான் போயிட்டு வரேன். என்னங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பட்டுக்கு சாப்பிடாம போறீங்க. நாங்களும் தான் நிர்மலா சித்தி வீட்டுக்கு போகாத போகாதான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அத நீ கேட்டியா? மீறி போகதானே செஞ்ச. அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசினாங்கன்னா அதுக்காக நீங்க சாப்பிடாம போகணுமா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு வருத்தமா இருக்கு. நான் உன கொஞ்ச நேரம் தப்பா புரிஞ்சுகிட்டதுக்கே உனக்கு இவ்வளவு வருத்தமா இருக்கே. நீ என்ன பல வருஷமா தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க, அப்ப நான் எவ்வளவு வருத்தப்பட்டு இருப்பேன்.
என்னவோ நடந்தது ஏன் இப்ப பேசிட்டு இருக்க? அததுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பேசிதானே ஆகணும். வருத்தமா இருக்குன்னு சொல்றாளே ஒழிய அந்த வீட்டுக்கு இனிமே போக மாட்டேன்னு சொல்றாள பாரு. தேங்க்ஸ் அண்ணே. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. இப்ப இப்படிதான் அவன் மேல கோவமா போவ. நைட்டு திரும்பி வரும்போது பூ அல்வான் வாங்கிட்டு தானே வரப்போற? அக்கா, நான் உன் தம்பி, எந்த முடிவெடுத்தாலும் அதுல ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன். பாத்தி ஆனந்தி, உன் மேல அவ்வளோ பிரியமா இருந்தவன இன்னைக்கு இவ்வளோ கோவமா பேச வச்சுட்ட. நீ எதுவும் சொல்லாத. என்னைக்காவது என் தம்பி சாப்பிடாம போறேன்னு சொல்லிருக்கானா? இந்த அளவுக்கு அவன் மனசு வெறுத்து சொல்றானா? ஏன்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னால ஒரு அவமானம் வந்துச்சுன்னா அது எங்க எல்லாரையும் விட வருணை தான் அதிகம் பாதிக்கும். தயவு செஞ்சு அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. நீங்க தான் அவளை சரியா புரிஞ்சுக்கல. இப்பவும் சொல்றேன், அவங்க புருஷன் பொண்டாட்டியா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இல்ல, அவர் மேல உண்மையான பாசத்தோட தான் இருக்கேன். சரிக்கா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். என்னங்க? இவ்ளோ நாளா ஆனந்திக்கு சப்போர்ட்டா இருந்த வருணே இப்போ நமக்கு சப்போர்ட்டா மாறிட்டான். இந்த மான பிரச்சனைய பெருசாக்கி நீ இந்த வீட்லயே இருக்க கூடாதுன்னு வெளியே போன இந்த வருணை வச்சே இவ்ள துரத்து வைக்கணும். சூப்பர். இப்பதான் ருத்ர தாண்டவம் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போக போக பாரு எப்படி அவளை சுழட்டி அடிக்கிறேன்னு. ஆனந்தி வந்து சரஸ்வதி பூஜைக்கு எல்லா வேலையும் பாக்கிறதுக்கு முன்னாடி நீ ஸ்டார்ட் பண்ணிட்டு பாரு. சூப்பர். இனிமே அவளுக்கு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு கேப் கொடுக்க கூடாது. கல்யாணத்துக்கு கார்டு கொடுக்கற மாதிரி வந்தவங்க நாம சொன்ன மாதிரி ஆனந்தியோட மான மரியாதைய தோரணமா தொங்க விட்ட மாதிரி இன்னைக்கு மாவில தோரணத்துக்கு பதிலா அவளோட மான மரியாதைய தொங்க விடணும். நல்ல வெறியோட தான் இருக்கு போல. பின்ன அவ இந்த வீட்டுக்கு கல்யாணமாகி வரக்கூடாதுன்னு நினைச்சேன், வந்துட்டா. தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்காவது அவளை துரத்தி விடணும்னு நினைச்சேன், அவ தப்பிச்சிட்டா. கடைசியில அவகிட்ட போய் நான் மன்னிப்பு கேக்குற மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு சூழ்நிலை அப்படி, அதனாலதான் நான் உன்ன மன்னிப்பே கேட்க சொன்னேன். இல்லனா வருண் என்னை விட்டு போயிருப்பான். பரவாயில்ல, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இன்னைக்கு சரஸ்வதி பூஜையில அவளை பழி தீக்கணும். இந்த வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விசேஷத்திலையும் அவ கதையை நம்ம முடிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அது அவளுக்கு கொண்டாட்டமா தான் போய் முடியுது. இன்னைக்கு நடக்க போற விசேஷம் நமக்கு கொண்டாட்டமா இருக்க போகுது. என்ன சொல்ற? இன்னைக்கு பூஜையில அடிக்க போற மணிதான் அவளுக்கு க்ளோசிங் பெல். க்ளோசிங் பெல்லா? இனிமே இந்த வீட்டுல மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே அவ இருக்க மாட்டா. மொத்தமா அவளையே முடிக்க போறேன். வருண்க்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறேன். நாமளும் சின்ன சின்ன பிளான் போட்டு தோத்து தோத்து போயிட்டு இருக்கோம். அதனால அவளை ஒரேடியா முடிக்கிறது தான் நல்லது. அதனாலதான் நானும் அப்படி ஒரு முடிவெடுத்தேன். ஆமா, என்ன பண்ண போற? சஸ்பென்ஸ். என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? எந்த ஒரு விஷயமும் ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்சாதான் அது சீக்ரெட். கடல்ல முங்கி கூட முத்து எடுத்துடலாம், ஆனா உன்கிட்ட ஒரு வார்த்தைய வாங்க முடியாது. எது எப்படியோ அந்த ஆனந்தி கதை முடியணும். நான் இந்த வீட்டுல ஆனந்தமா இருக்கணும். நிச்சயமா இருப்பேன், அதுக்கு நான் கேரண்டி. ரொம்ப சந்தோஷம் ருத்ரா.
பரவாயில்லையே, பொறுப்பா குங்கும மஞ்சள்லாம் எல்லாத்துக்கும் வச்சிருக்க. என்ன கட்டிலுக்குலாம் வச்சிருக்க? சைக்கிள் ஸ்கூட்டிக்கு வைக்கிறது இல்லையா, அந்த மாதிரிதான். ஓ, அதெல்லாம் வேற லிஸ்ட்ல வரும்ல. நமக்கு நிம்மதியான தூக்கத்தை தர வேண்டாமா, அதுக்குதான் கட்டிலுக்கும் வச்சு. சேலை கட்டி சிலையன முன்னே வந்தாள் வந்தாள். அவள் சிரித்திட சில்லு சிலையாய் நானும் சிரைந்தேன். அந்த மாலை நேரம் மனசுக்குள் தென்றல் வீச வீச அந்த பனி துளிக்குள்ளே நானும் வந்து புதைந்தேன். என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? அது மொபைல் மொபைல் பார்த்துட்டு இருந்தேன். மொபைல பார்த்துட்டு இருக்கீங்களா இல்ல என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்ல மொபைல்ல தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் என்கிட்ட போய் சொல்றீங்க? நீங்க என்ன ரசிச்சிட்டு இருந்தீங்க, நான் அதை நான் பார்த்தேன். இல்ல அப்படியே கேஷுவலா தான் பார்த்தேன். இல்ல நீங்க வேற எண்ணத்தோட தான் பாத்தீங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நீங்க போய் சொல்றீங்க, என் மேல கோபமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க, ஆனா என்ன பார்த்து ரசிக்கிறீங்க, இதுல எது உண்மை? இல்ல இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? சரி சொல்லிடுற. சொல்லுங்க. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். எல்லா உண்மையும்னா? வினோதினி இறந்ததுக்கு நான் காரணம் இல்லைங்கிறது உனக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறது எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? நீ இல்லாதப்போ கீதா கால் பண்ண, அத நான் தான் அட்டன் பண்ண. நீ நினைச்சுக்கிட்டு என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்ட. அப்போ எல்லாம் உண்மையும் தெரியுமா? எல்லாமே தெரியும். அப்போ தெரிஞ்சும் ஏன் என் மேல கோபமா இருக்கீங்க? நீயும் அப்படிதானே இருந்த? அதான் சும்மா அப்படியே விளையாடலாமே. எனக்கு உண்மைய சொல்லணும், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைதான், ஆனா எனக்கு ஏதோ பயமாயிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் பேச வரும்போது தயக்கமா இருந்துச்சு. அதான், ஆனா நீங்களா வந்து சொல்லிருக்கலாம்ல, சொல்ல முடியாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு இருந்தா நான் சும்மாவே இருந்தேன். நீ என்ன என்ன ஆட்டம் காட்டின? அதுக்கு பதிலுக்கு நான் ஆட்டம் காட்ட வேணாமா? இப்போ எல்லா ஆட்டமும் முடிஞ்சு போச்சு, இனிமே ஆட்டம் பாட்டம் அப்படிதானே? Come on, நான் ரெடி. வேண்டாம், பூஜை இருக்கு. என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. சொன்னா கேளுங்க, எல்லாரும் வீட்ல இருக்காங்க, அம்மா வர வந்திருக்காங்க. அப்படியா? வேண்டாம் வேண்டாம், வரும் ப்ளீஸ். சொன்னா கேளு, வரும். நீ சொன்னாதானே நான் கேக்குறதுக்கு. என்ன பாரு, வேண்டாம் எனக்கு வெக்கமா இருக்கு. வேணா வரும் சொன்னா கேளு, வரும். உண்மையை சொல்லுங்க, என்ன பாத்தீங்களா இல்லையா? நான் ஒண்ணும் பாக்கலையே. நீயே தப்பா நினைச்சிட்டா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் இப்படி போய் சொல்றீங்க? நான் எதுக்கு போய் சொல்லணும்? உங்களுக்கு எம்எல்ஏ பாசம் பிரியும் எல்லாம் இருக்கு, அத வாய் விட்டு சொல்றதுக்கு வெக்கப்படுறீங்க. என் மேல கோமே இல்லாம கோமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. நீ நாம நடிக்கிறேன் சொல்றாங்க, நீ நான் நடிக்கிறேன்னு சொல்ற, அப்ப நான் நீ நடிக்கிறேன்னு சொல்லட்டா? பேச்ச மாத்தாதீங்க. நீங்க என்ன பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன், ஆனா சாதாரணமா தான் பார்த்தேன்.
இப்படி டேபிள் மேல நிக்கிறியே கீழே கீழே விழுந்துட்டீனா உங்க அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அத நினைச்சுதான் அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதானா? ஆமா, இத்தனை ஆம்பளைங்க இருந்துகிட்டு என் மகளை ஏறி ஃபேனுக்கு பொட்டு வைக்க சொல்லிருக்கீங்கன்னு நாளைக்கு உங்க அம்மா சொல்ல மாட்டாங்களா? அதுக்கு நீ எப்படி இங்க வந்தியோ அதே மாதிரி கைகால் சுகத்தோட கண்ணியா கண்ணியமா உன்னை திருப்பி அனுப்ப வேண்டியது என்னோட கடமை. ரொம்பதான் கடமை உணர்ச்சியா இருக்கீங்க. என்ன செய்யலாம்னு உத்தேசம்? நானே போட்டு வைக்கிறேனே. வேணா வேணா, நானே வைக்கிறேன். இல்ல இல்ல, நானே வைக்கிறேன். நான் உன் மேல இருக்க பிரியத்துல மட்டும் போட்டு வைக்கிறேன்னு நினைக்காத. என்ன புரியுதா? எடுத தொடச்சாச்சா? இந்த பக்கம் வா. பாத்து பாத்து இருங்க. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் போலயே. நல்லா புடிச்சுக்க. டேபிள் ஆடுது, உஷாரா நிலுங்க. ஏதாவது ஆயிட போகுது. இப்படித்தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் டேபிள்ல இருந்து கீழே விழுந்துட்டான். அவனால குடும்பமே நடத்த முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். ஐயோ, நீங்க முதல்ல இறங்குங்க. நீங்க ஃபேனுக்கு போட்டே வைக்க வேணாம். ஐயோ, பாத்து பாத்து பாத்து. பூஜா விஷயத்துல வருண் பயங்கர கோவமா போனா, இப்ப என்னடா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன்? கோவம் எல்லாம் இவ்வளவுதானா? நாம பயந்தது மாதிரி அவங்க ஒண்ணா செஞ்சிருவாங்க போல இருக்கே. என்ன கீழே விடாம பிடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? நீ பிடிக்காம இருந்திருந்தா அடுத்து நான் கல்யாணம் பண்ண போற பொண்ணோட குடும்பம் நடத்த முடியாம போயிருக்கோம். இங்க பாருங்க, சும்மா கண்டதையும் பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு பயங்கர கோவம் வருது. நீ என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன இப்படியே இருக்க சொல்றியா? நான் இன்னொரு கல்யாணம் பண்ண வேணாமா? உனக்கு பூஜா இருக்கா? அவளுக்கு நீ அம்மாவா இருக்க வேண்டிய கடமை இருக்கு. ஆனா எனக்கு ஏதோ கடமையோட கடமையா என்ன கீழே விழாம பிடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்படிலாம் பார்க்காத, நீ எவ்வளவு கோவக்காரின்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட கொஞ்ச நஞ்சமா வாங்கி கட்டியிருக்கேன். ரௌத்திரம் பழகுன்னு சொல்லுவாங்க, அந்த ரௌத்திரமே உங்ககிட்ட தான் பழகி இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, அடுத்து வர்ற பொண்டாட்டியாவது ஒரு பாசக்கார பொண்டாட்டியா அமையணும். அப்போ நான் பாசமான பொண்டாட்டி இல்லையா? நீ அக்ரிமெண்ட் வைஃப். உன் அம்மாவுக்காக அவங்க ஆப்ரேஷன் வரைக்கும் சேர்ந்துருக்க மாதிரி நடிக்க போறோம், அவ்வளவுதான். சரி, ஆன்டி அங்கிளியும் வர்றேன்னு சொன்னாங்க. அண்ணன் போய் கூட்டிட்டு வர்றேன்னு சொல்லி போயிருந்தாரு. இன்னும் காணோம், நான் போய் பாக்குறேன். சொல்லவே மாட்டீங்க.
சொல்லிரலாம் சொல்லிரலாம். ஏய் சும்மா இரு, வந்ததும் வராததுமா மாப்ளி ஏதாவது கேட்டு சொல்ல பண்ணிட்டே இருக்க. ஆண்டி மச்சினி சின்ன இப்படி தான் இருக்கணும். இப்படி துடுக்கா பேசலைனா ரொம்ப போர் அடிக்கும்ல. நீ அப்படியே பேசு. பாத்தியாடா அக்கா, நீ ரொம்ப லக்கி. மாம்சி என்னைய விட்டு தர மாட்டேங்கிறாரு, உன்னை இப்படி விட்டு தருவாரு. நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் கொடுத்து வச்சுவதான். வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நாங்க தான் உங்களை விசாரிக்கணும், நீங்க எங்களை விசாரிக்கிறீங்க. வாங்க, ஏன் வாசலே நின்னுட்டு இருக்கீங்க? இதோ வரோம். அங்கிளுக்கு திதி கொடுக்கும் போது வந்தீங்க, அதுக்கப்புறம் இப்ப சரஸ்வதி பூஜைக்கு வரீங்க. இந்த மாதிரி ஏதாவது நல்லது கெட்டது நடந்தாதான் இங்க வரணும்னு டெசிஷன் எதனா எடுத்து வச்சிருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எங்கயாவது ஒரு நாள் போயிட்டு வந்தா ரெண்டு நாளைக்கு படுத்துக்கிறேன். எங்கள பாக்கிறதுக்கு வரலனா கூட ஓகே, அட்லீஸ்ட் ஆனந்திய பாக்க வரலாம்ல. வரலான்னு தான் இருந்தேன். ஆனந்தி இப்பதான் பூஜா ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அப்படியே என்னையும் பாத்துட்டு போயிட்டா. ஓ அப்படியா? ஆமாமா. உங்களை பார்த்து பேசினத எங்ககிட்ட எதுவும் சொல்லல. உங்ககிட்ட இங்க கல்யாணத்துக்கு கூப்பிட வந்தாங்களே, அத பத்தி ஏதாவது சொன்னாலா? யார் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க? அனி, நான் அதெல்லாம் ரூமுக்கு போய் டீடைலா சொல்லிக்கிறேன், நீங்க உள்ள போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. உள்ள பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அப்போ அண்ணன் இவ்வளவு லக்கேஜ் வச்சுட்டு நின்னுட்டு இருக்காருல, போய் ஹெல்ப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். போங்க போங்க. ஆண்டி அகலியா நீங்க வாங்க. மாமா வாங்க. இந்தா நீங்க ரெண்டு பேரும் போய் பூஜை கார் ரெடி பண்ணுங்க. மாமா பாத்தீங்க? சரி சரி வா போலாம். சரி கூட.